ஹலோ ஹலோ, ஓய், கால் பண்ண எடுக்க மாட்டேன். இன்னைக்கு நான் அதிசயமா சும்மா தான் நாளைக்கு ஷூட் போகிறேன்னு சொன்னேன்ல, அதான் சும்மா பேசலான்னு. ஹாஸ்டல்லையா இருக்க? இல்லை, இப்போது பசங்க ரூமில் இருக்கேன். நைட் ஹாஸ்டல் போவேன்னு நினைக்கிறேன். ஓ, அம்மா உன்னோட போன ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ப்ரொபோசல் சீன் இருந்துச்சுல, அம்மா அது நீ நேரில் யாருக்கோ பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தியாமே. ஆமாம், யாருக்கு பண்ணணும்னு இருந்த? ஓ, ரூமில் ஒரு பொண்ணுக்கு தான். ஏன் ரூம்மேட்டா? யாருன்னு சொல்லு. ஓ, ரூமில் கண்ணாடி இருக்கா? ம், போய் பாரு. பட் நான் வீட்டில் இருக்கனே. சரி, இதெல்லாம் யார் சொன்ன உனக்கு? ஆமாம், அவன் ஏன் சூஸ் பண்ண? ஐ ஹாவ் பெஸ்ட் மாம். என் பிடிக்கும், நான் பெஸ்ட்டு கொடுக்கணும்ல. ஓ, நாளைக்கு எப்போ ஷூட் போகிறேன்? நாளைக்கு மார்னிங் 5:00. எங்கே? அது இங்கே ஏதோ ஃபாரஸ்ட் மாதிரி, இங்கே எங்கேயும் இல்லை. அப்புறம் வேற ஒரு இடத்துல கிடச்சிது. வார்டன் மணி தெரியும்ல? வார்டன் மணியா? ஆ, அவர் தான் காட்டார் அந்த இடத்த. செம்மையாக இருந்துச்சு. என்னடா அங்கே என்னை பற்றி பேச்சு? நான் நீ என்ன இங்கே? ஏய், நான் கால் பண்ணுறேன். சாரி தம்பி, வரேன்னு சொன்னீங்க. எங்கடா எல்லா ஃபோனும் என்கேஜாக இருக்கு? இல்லைண்ணா, இதோ கிளம்பிட்டோம். அங்கே தான் ஹாஸ்டல் தான் வரலான்னு இருந்தோம். தம்பி, எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன்னு தெரியும்ல. மெயின்டெயின் சொல்லி எல்லா கேமராவும் ஆஃப் பண்ணி வச்சுட்ருக்கோம். ரெக்கார்ட் படி நேற்றே நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஷூட் இருக்கா இல்லையா? ஷூட் இருக்குண்ணா, அதுவும் ஹாஸ்டல் தான் வரப்போகிறோம். இன்னைக்கு நைட்டு முடிச்சுட்டு. அப்போது இன்னைக்கு முடிச்சுட்டு கிளம்பிடுறீங்கல்ல? அது இல்லைண்ணா, நீ சொன்னல ஃபாரஸ்ட், நீ கூட காட்டினீங்க. அது நாளைக்கு காலைல ஷார்ட்டு, அது முடிச்சுட்டு. அப்போது எப்போ தாண்டா கிளம்புறீங்க? நாளைக்கு ஈவினிங்ண்ணா. சரி, பார்த்து பத்திரமா முடிச்சுட்டு கிளம்பிடுங்க. எங்கடா அவன் ஹீரோ? தீபிட்டிருக்கா? சரி வா, வாடா. போட்டோ எடுக்க வந்து நல்ல விஷயம் நடக்க போகுது. கொஞ்ச நேரம் இங்கே இருக்காதிங்க, இவ்வளோ ரூமில் வெயிட் பண்ணுங்கள். வேறு முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவீங்களா? ஆ, கேமரா உள்ளே போய் வெயிட் பண்ணுங்கடான்னு சொன்னேன். கூட்டின்னு போடா. சரிண்ணா, தங்கடா. பாய் இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. ரொம்ப நல்ல மனுஷன், வெளியே பார்க்க தான் இப்படி. சரியா, மற்றபடி அது இல்லை. திரு, இந்த இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி வர சொல்.
பாய் வணக்கம் பாய். பார்த்துரு சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் பாய். சாப்பாடு சாப்பிட்டியா? போய் அதான் பாய் பேச மாட்டேங்கிறான். வராத பா விடுங்க போங்கண்ணா. அதான் பாய் கோயில பையனை பிடிச்சி அடிச்சு போட்டான். அதான் கொஞ்சம் டென்ஷனாகிறான் போல. என்ன நிம்மடம் நடக்கும் கொண்டாடி பார்த்துட்டாங்களா? அதை சாணி தூக்கி மூஞ்சில் அடித்தாலும் வாய்க்கையில் போகலன்னா பரவாயில்லன்ற. நீ எல்லாம் எப்போ தொழிலை கற்றுக்கிட்டு பொருளை பிடிக்க போறியோ போ. பயன்ஸ் என்ன விஷயம்? ஆர்டர் போட்டாங்க பாய். கமிஷன் எம்எல்ஏ ரொம்ப ப்ரெஷர் பொலிட்டிக்கல் சைட்லேருந்து. எல்லாத்தையும் அந்த எம்எல்ஏ மூது தான் போயிருக்காங்க நினச்சேன். இல்லை நம்ம உளத்துற பசங்க தான் இல்லை. உச்ச சோத்தை கேட்டு வந்து தட்டப்பிடுங்க பார்க்குறேன்னா திருவை கூப்பிடு. திருவை கூப்பிடுன்னு சொன்னேன். இன்ஸ்பெக்டர் அப்போ என்னை போட்டுல தான் வந்தீங்களா? நிலைமை சரியில்லை பாய். நீங்கள் வேணால் ஒரு 2 மாதத்துக்கு ஹைடா சொல்கிறியா? உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பயந்துட்டு என்ன என் ஏரியா விட்டு ஓட சொல்கிறியா? இல்லை பாய். ஆ திரு எம்எல்ஏ மூர்த்தி போட்டு போட்டு நம்ம பிள்ளை யாரையா சண்டை சொல்கிறேன். வேணாம் பாய், போட்டுருவாங்க பாய். எம்எல்ஏ வேறு ஆளுங்கச்சாளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க. தூக்கு கன்ஃபார்ம். பசங்க மாதிரினா காலி பாய். என்ன என்ன பொத்திட்டு போக சொல்கிறியா? நான் பேசுகிறேன் பாய். அவன் செட்டமெண்ட்டு போய் என்ன பேச போகிறேன்? அவன் சாவரது உறுதி போ. வாழ்க்கையில் முத மாதிரியே போலீஸாக ஒர்க் பண்ண போகிறேன். உள்ளே 3 பலியாடு இருக்கு. 3 உனக்கு தான். ஒன்று உயிரோடு இருக்கணும், அதுக்கும் உயிர் மட்டும்தான் இருக்கணும். போ. மெடல் தருவாங்க, வாங்கி குத்திக்க. பாய் மூர்த்தி லாக் ஆகிட்டான். சிட்டிலேருந்து நார்த்தில் 20 கிலோமீட்டர் அவுட்ரு மேகமலை காடு. அங்கே காட்டுக்கு ஒரே கோயில் ஒன்று இருக்கு. காட்டுக்கு உள்ளே வர்றதுக்கும் வெளியில் போகிறதுக்கும் ஒரே வழி தான். ஆப்போசிட்டில் ஒரு 6 நாள் வேறு வழியே கிடையாது. மூர்த்தி அந்த கோயிலுக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் காலையில் 6 மணிக்கு போகிறான். ஒத்தையடி பாதன்றனால காரில் போக முடியாது. பைக்கு இல்லைன்னா நடந்து தான் போகணும். அவன் மோஸ்ட்லி அங்கே தனியாக தான் போகிறான். நம்மளை அங்கே எதிர்பார்க்க மாட்டான். சாகருக்குன்னே இடந்தேடி போயிட்டு இருக்கானா அவன்? ஆ இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி சொல்லிடு. சரி பாய், இதுதான் சார் பிளானு. இப்படி தான் பண்ண போகிறோம். அப்படியா? சரி பசங்க யாராவது ரெடி பண்ணு. சரி சார் பண்ணிக்கலாம். அதுவும் ரிஸ்க்கு தான். பாய் இதெல்லாம் தப்பில்லையே பாய். எது இல்லை பாய், நமக்காக போய் சின்ன பசங்க இல்லை பாய் தோணுச்சு. போ இன்ஸ்பெக்டர் பாய், ரொம்ப நேரம் ஆச்சு, என்னாச்சுன்னு பாரு போ. சரி பாய். ஆ திரு மூர்த்தி வீட்டிலேருந்து கிளம்பிட்டானா? ஆ ரெடியாக இருக்க. சைட்டு
ஆ தெரு, பசங்க தப்பிச்சிட்டானுங்க, உன்னை தாண்டாமல் எங்கேயும் போக முடியாது, வழியில் எங்கே பார்த்தாலும் அறுத்துரு. எவ்வளோ நல்லா போட்ட பிளான், இப்போ தேடுறா, உன்னை மாட்டானா மொத்த பிளானும் காலி. போலீஸ் கால் பண்ணலாம்டா, வரது இன்ஸ்பெக்டர் தான்டா. மச்சான் வேற வழி இல்லைடா. டே மச்சான் போலீஸ்டா, வேணடா பயமாகுதுடா. இரு மச்சான், அதே ரைட்டு நீ பண்ணுறா. தெரு, பசங்க புடிச்சு போட்டு விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைவா. காவல்துறை வந்து என்ன கேட்குது இங்கே, என்ன காற்று வாங்க வண்டியிலோ? காற்று உன் பக்கம் தானே அதிகமாக வீசுது, அதான் பார்த்து வாங்கி போகலாம். வயசாகிடுச்சு பாய், போய் ரெஸ்ட் எடு, சில விஷயத்துக்கு பயந்து தான் ஆகும். வயசாயிருச்சு ஆனால் பயம் வந்த மாதிரி தெரியலையே. உன் கண்ணிலேயே பயம் தெரியுது பாய். என் கண்ணிலையா? பின்ன என்ன ஏன் போறோம்? Thank you.
பாய் பசங்க எங்க பாய் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரு பசங்க மாட்டினாங்க எம்எல்ஏ மூர்த்தி காட்டில் படுகொலை கொலையாளியை கண்டுபிடிக்க போலீஸ் தீவிரம் சார் பாயோட பாடியில் கிடைச்ச திங்க் சார் வையா என்ன சார் யோசிச்சிட்டீங்க எல்லாம் அந்த பாயோட கேஸை பற்றி தான் அதான் டிபார்ட்மெண்ட்ல கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார் பாயே எம்எல்ஏ போட்டாரு பாயை இன்ஸ்பெக்டர் மதியலகன் சுட்டுட்டாரு இன்ஸ்பெக்டரை சப்பை கொண்டுட்டான் இப்போ சப்பை தானே சார் கல்பிரேட் மதியலகைய பாய போ மதியலக வீட்டில் இருக்க ஒவ்வொரு செங்கல்லையும் பாயோட காசு வேறு எதுவும் சொல்லிட்டு சரி பூபதி பாய் கூட வா போலாம் வரம்போ
வெளியில கிடக்க நாரு வீட்டுக்குள்ள மனக்கு ஆசைப்படுது. பேருக்குதான் பாயோட ஆளு, அது பண்றது பார்த்தா மனுக்குது. அப்படியே இப்படியே எதுக்கும் லாக்கி இல்லாம இரு. எங்காவது ஏரியலா வெளியில கூப்பிடுடா. தொட்டில கிடக்கிறது வந்தா கூட நாளைக்கு நீதான் அப்பா சொல்ல ஆசைப்படும். ஏதாவது பண்ணி இல்ல எங்கேயாவது போய் தொலைய. எனக்கு பாயை ரொம்ப பிடிக்கும். ஏன், எங்கள் ஏரியாவுக்கே ரொம்ப பிடிக்கும். கரெக்ட் தான், என்னால் யாரையும் கொல்ல முடியாது, எனக்கு அது தோணதும் இல்லை. ஆனால் இப்போது எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பாயை கொண்டவனை கொண்டது இந்த சப்பை பூபதி. காலி போகிறது ஒன்று தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவங்க தெரிஞ்சிருக்கு சொல். அங்கே நடந்தது நீ தானே காரணம். அங்கே நடந்தது இருக்கட்டும், இங்கே என்ன நடக்க போகுதுன்னு பாரு. அப்போ நானும் வரலாமா? அப்போது நீ ரெக்கார்ட் படி ரெண்டு நாள் முன்னாடி ஊருக்கு கிளம்பிட்டேன். நேற்று ஈவினிங் சார். அப்போ இங்கே என்ன வேலை? கிளம்பு சார். கிளம்புப்பா. தம்பி, இது உனக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். சார், அப்போ இதுதான்.